தான் ஏமாத்திட்டான்னு பார்த்தான், வாழ்க்கையிலேயே ஏமாத்திட்டு போயிட்டான். அவளுக்காக நீ ஏண்டி அலற? பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லும்பாங்க. அவ கல்லாயிட்டு நம்மள பித்தாக்கிட்டா, அங்க பாரு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்காடி, அவளுக்காக நீ ஏண்டி அலற? சதய நட்சத்திரத்துல பிறந்தா சதாயசன் ஒருத்தன் இல்ல, ஊர்ல இருக்கிற அத்தனை ஜோசியக்காரன் சொன்னான். அவங்க வார்த்தையெல்லாம் பொய்யாக்கி காட்டிட்டு போனோம். அவ அவ பிறந்த நாள நம்ம ஏண்டி கொண்டாடணும், அவளுக்காக நீ அழாதடி. இன்னைக்கு என் பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணணும். பேர் என்னம்மா? லக்ஷ்மி. நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். அர்ச்சனை பண்ணணும். பேர் என்ன? லக்ஷ்மி. நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். அந்த பொண்ணை பாக்குறப்ப எனக்கு நம்ம பொண்ணு லட்சுமி ஞாபகம் தான் வருதுங்க. எனக்கு கூட அதே ஞாபகம் தாண்டி. எங்க தட்டு மாதிரி இருக்கு, நம்ம தட்டுங்க இங்க இருக்குங்க. லட்சுமி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல? ஆமா. இந்த புடவைய கட்டிக்குவியாமா? இந்த பாருங்க, எங்க பொண்ணு லட்சுமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா இப்ப உயிரோட இல்ல, அவ ஞாபகார்த்தமா அம்மனுக்கு சாத்துறதுக்காக இந்த புடவைய நாங்க கொண்டு வந்தோம். இப்ப இத நீ கட்டிக்கிட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா. வாங்கிக்கமா, எங்க திருப்திக்காக வாங்கிக்கமா. இந்தாமா. இந்த பாருமா, உங்க அப்பா வாங்கி கொடுத்த இந்த பிறந்த நாள் புடவை அளவுக்கு இது அவ்வளவு ஃபேஷனா இருக்காது. இது என் பிறந்த நாள் புடவையும் இல்ல, இத வாங்கி கொடுக்க எனக்கு அப்பாவும் இல்ல. அப்ப உங்க அம்மா? அவசரப்படாதடி, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கல. எங்க அம்மாவும் இப்படிதான் சார் அவசர கொடுக்க. எங்க அப்பாக்கு முன்னாடியே எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப நீ அனாதை சார். பாத்தியாதானோ, நம்ம கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டா, இந்த பொண்ணு கிட்ட இருந்து தாய் தகப்பனை பிரிச்சுட்டா, இந்த அம்மனை கடவுள் நினைச்சு மதிக்கிறதா இல்ல வெறும் கல்லு நினைச்சு ஒதுக்கிறதா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அம்மா? இவரை மன்னிச்சுட்டு எங்க லட்சுமிக்கு தராத ஆயுச சேர்த்து இந்த லட்சுமிக்கு கொடுமா? இன்னும் 15 நாள்ல இந்த இடத்தை காலி பண்ணும்னு நேத்திக்கு ஓனர் சில ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டார் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் உங்களை வர சொன்னேன். என்னது ரவுடிங்களா? அப்புறம் எதுக்குமா கோர்ட்டு கேஸ், என்ன மாதிரி வக்கீல்லாம்? ஏமா, அவன் பணத்துக்கு கஷ்டப்படுறாளா? ஐயோ பாவம், அப்படி இருந்தா காலி பண்ணி கொடுத்துருங்கம்மா, நானே வேற இடம் பார்த்து கொடுக்குறேன். நல்லா சொன்னீங்க போங்க, மெட்ராஸ் சிட்டில பாதி இடத்தை அவர் வளைச்சு போட்டிருக்காரு. ஐயோ, அப்ப நீங்க இது வரைக்கும் வாடகை கொடுத்ததே தப்பாச்சே. ஒண்ணு இல்லம்மா, அவனுக்கு பண திமிரு, அதான் உங்களை மிரட்டுறான். நீங்க கவலையப்படாதீங்க, நான் இந்த கேஸ கோர்ட்ல மூவ் பண்றேன். அது வரைக்கும் நீங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல. ஓகே அப்பாடா, இப்பதான் சார் எனக்கு நிம்மதியாச்சு. குட் மார்னிங் மேடம். லட்சுமி, என்ன விஷயம்? நான் தங்கியிருக்க ரூம்ல ஒரே கோஸ்து இல்ல, சரியா படிக்க முடியலன்னு மூணா நம்ம ரூம் கேட்டிருந்தேன். எப்ப ரெடி பண்ணி தர போறீங்க? முடியாதுமா, அந்த ரூம் முக்கியமான ஒரு விஐபியோட பொண்ணுக்காக ஒதுக்கி இருக்கு. லட்சுமி, நீயா? சார், நீங்களா? நானும் தினமும் உன்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தோம்மா. நான் கூட உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். உண்மையான ஆசைக்கு என்னைக்குமே பவர் உண்டுமா? ரெண்டு பேரும் சந்திச்சிட்டோம் பாத்தியா சார். லட்சுமி உங்களுக்கு தெரியுமா? நாங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? தெரியுது தெரியுது. அப்ப அந்த மூணா நம்பர் ரூம் நீ எடுத்துக்கமா. பாத்தியா, வக்கீல இருந்தா எவ்வளவு சௌரியங்கள் பாத்தியா. தேங்க்யூ ஏமா. மூணா நம்பர் ஓகே, ஆறா நம்பர் போயிடுறியா? ஹாஸ்டலே ஒண்ணுதான், என்ன சொல்ற? இந்தாங்க சார். என்னம்மா அது? நீங்க எடுத்துக்க போற கேஸுக்கு பீஸ். ஐயோ, எப்ப எங்க லட்சுமி கேட்ட ரூம குடுக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, இந்த கேஸுக்கு ஃபீஸே வாங்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. இன்னையில இருந்து உங்க விஐபி லிஸ்ட்ல எங்க லட்சுமியோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். என்னம்மா, ஆர் யூ ஹாப்பி? வர மேடம், போயிட்டு வாமா. வரேம்மா. சரி சார். வீட்டு பக்கம் ஒரு தடவை வாமா, தனம் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப நீ இருக்கிறதா தெரிஞ்சு போச்சே, நாங்களும் இங்க அடிக்கடி வருவோமா. சார், நீங்க இங்க வந்ததுல எனக்கு நல்ல ரூம் அமைஞ்சு போச்சு. ரூம் என்னம்மா ரூம், உனக்கு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் நாங்க சப்போர்ட்டா இருப்போமா. தைரியமா சிரிச்சுக்கிட்டே இருமா. பார்க்கமா வாங்க,
ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? சச்சச்சே, இப்போதான் ஒரு 3 hours ஆ வெயிட் பண்றோம். இடிக்காதடி. நீ ஏமா வீட்டு பக்கமே வரது இல்ல? நான் தான் உன்ன பார்க்கணும்னு இவர்கிட்ட சொன்னேன். இந்தமா, இந்த கவர்ல 1000 ரூபாய் பணம் இருக்கு. உனக்கு எவ்வளவு செலவு இருக்கும்? நீ யா இங்க கிட்ட கேட்க மாட்டேன்னு தெரியும். கவலைப்படாதீங்க. சாகும்போது எங்க அப்பா வச்சிட்டு போன பணம் என் படிப்பு முடிய வரைக்கும் என்ன காப்பாத்தும். அதுக்கப்புறம் என் படிப்பு என்ன காப்பாத்தும். அவசியம் ஏற்பட்டா நானே உங்கள்ட்ட கேக்குறேன். என்னடா பாருங்க சார், எங்க அண்ணன் பந்த பிடிக்க தர மாட்டேங்கிற கேட்டு அடிக்க வரா. நீ அண்ணனா? ஆமா. நீ தம்பியா? அண்ணங்காரன் தம்பிக்கு விட்டு கொடுத்து போனா அண்ணன் தம்பினா எலையும் புனையுமா இருக்கக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். கை கொடுங்க ரெண்டு பேரும், தோல் மேல கை போடுங்க. இந்த பந்து ரெண்டு பேருக்குமே சொந்தம், சந்தோஷமா அடிச்சுக்காம இருக்கணும். ஓடுங்க குஷியா. சார், நீங்க மட்டும் அரசியல்வாதியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மந்திரியா இருப்பீங்க. ஏமா, பின்ன என்ன சார் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு? இப்ப நீங்களும் உங்க அண்ணனும் ராமலட்சுமி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி தாமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப எங்க குடும்பத்துல வசதி கிடையாது, ஆனா சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அண்ணியோட நகைகளை வித்து வியாபாரத்தை ஆரம்பிச்ச எங்க அண்ணன் பணம் சேர ஆரம்பிச்சதும் மனசாட்சியை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. பாவம், அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. உரிமையோட அவரை தட்டி கேட்ட என்ன உதவாக்கரேன்னு சொல்லி அந்த பங்களா விட்டு வெளியில தூக்கி எறிஞ்சாரு. 3 குழந்தைய வயத்துல சுமந்துகிட்டு இவளும், பல வருஷமா அந்த குடும்பத்து மேல வச்சிருந்த பாசத்தை மனசுல சுமந்துகிட்டு நானும் அந்த பங்களா விட்டு கண்ணீரும் கம்பளையமா வெளியில வந்தோம். எங்க அண்ணியால அந்த பிரிவை தாங்கிக்க முடியல. எங்க அண்ணன் காலை கட்டிக்கிட்டு குழந்தை மாதிரி அழுதாங்க. அந்த கண்ணீருக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு எங்க அண்ணன் கொடுத்த வெகுமதி தாமா எங்களுக்கு அந்த அவுட் ஹவுஸ் வாசம். புரியுதா? சாரி சார். பரவாயில்லம்மா, அதனால என்ன, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். பந்தயத்துல 10,000 என்ன சந்தேகம்? பந்தயம் எது பந்தயம்? காலம் எல்லாம் கைவிட மாட்டேன்னு சொல்லி காரியத்தை சாதிச்சிட்டீங்களே, அதுவா? இல்ல ஒரு அப்பாவி பொண்ணோட கற்ப தேரேத்து தேர்வுல நீங்க வச்சிட்டீங்களே, அதுவா? எதுவோ நியாயம் அநியாயம் எல்லாம் லட்சியத்து கிடையாது. வேணா ரமேஷ், நீங்க உங்க பந்தயத்துல ஜெயிச்சதாவே இருக்கட்டும், நம்ம காதலும் உண்மையாவே இருக்கட்டும். இந்த காதல் கல்யாணம் எல்லாம் எனக்கு தேவையில்லாது, இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் ஜெயிக்கிறது உதவியா இருந்த உனக்கு இத பரிசா தரேன். வாங்கிக்க வாங்கிக்க. வாங்கி வச்சுக்க. எதுனா வாடகை பணமா இல்ல என் கற்போட விலையா? உன் கற்பு மட்டும் தான் போச்சு பதற, என் கற்பு தான் போச்சு. ஆம்பளுக்கு மட்டும் என்ன கற்பு கிடையாதா? ரமேஷ், என்னோட வேதனையை வேடிக்கையா எடுத்துக்காதீங்க. உங்களோட அன்பை உண்மை நினைச்சு இந்த உடம்ப உங்களுக்கு கொடுத்த பாவத்துக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க ரமேஷ். என்ன ஏமாத்தாதீங்க ரமேஷ். இந்த பாரு, நான் ஒன்னும் பொம்பளை பிடிக்கல ஏமாத்துறதுக்கு. எதையும் லைட்டா எடுத்துக்கிட்டா லைஃப் ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? மாணவர்களை சந்திச்சோம், காதலாம் நடிச்சோம், நல்ல நண்பர்களை பிரிவோம். ஓகே, see you. ரமேஷ், அந்த ஆண்டவ மட்டும்தான் சாட்சி, நான் இழந்த கற்புக்கு சாட்சியா? அந்த ஆண்டவனால கூட ஆஜராக முடியாது சார். நீ அழாதம்மா, தைரியமா இருமா, உனக்கு ஆதரவா நான் இருக்கேம்மா. எப்படி அந்த ரமேஷ் பயல உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேம்மா? வாழ்க்கையில அல்பாயசுல இழந்துட்டு நிக்கிறோம். நம்ம பெத்ததா நினைச்சுக்கிட்டு இந்த லட்சுமிக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்காவது நான் போராடுறேன். இந்த பாருமா, நீ ரூமுக்கு போமா, தைரியமா போமா, நான் பாத்துக்கிறேன் போ. ஆ ரமேஷ், வாடா வா வா.
உன்னைத்தான் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா வந்து நிக்கிறிய, 100 ஆயிஸ்டா உனக்கு. ஏன் சித்தப்பா கைய குறா? சேலஞ்சில இருந்த பொண்ணு லட்சுமியை ஜெயிச்சிட்டியாமே, உன் எனிமி வசந்தோட மூஞ்சில கரிய பூசிட்டியாமே. கங்கராச்சுலேஷன் சிங்க குட்டி. தேங்க்யூ சித்தப்பா. போடா முட்டாள், நேத்துக்கு இந்த பொண்ணு லட்சுமிய கோயில பாத்தேன்டா, அவ சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சுடா. என்ன சொல்றீங்க? ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாடா. விட மாட்டேன் சார், விட மாட்டேன். உங்க குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சிடறேன் சார். பொம்பளைங்களை சேர்த்துக்கிட்ட காலேஜ் வாசல்ல ஒரு போராட்டமே நடத்துவேன் சார். பிரபாகரன் நடுத்தரவுல நின்று மறியல் பண்ணி மரியாதையை கெடுத்துறேன் சார். அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாடா ஆடி போயிட்டேன். ஏன்டா தேவையா இந்த விஷயம்? காலேஜ் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா உன காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவான், உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா முதுகத்தோலை உரிச்சிருவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? சித்தப்பா அப்பான்னு கூப்பிட வாரிசு இல்லடா. அப்பப்ப சித்தப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டு புலகாங்கிதப்படுத்துறேன். நல்லா ஏண்டா உனக்கு ஒரு பிரச்சனை, அது என் பிரச்சனை இல்லையா? அது நம்ம பிரச்சனை இல்லையா? நான் இருக்கேன்டா, பாத்துருவோம். ஒரு கை எடுறா வண்டிய. கழுத என்ன சொல்றான்னு பாத்துருவோம். டெலிபோன் பூத் பக்கத்துல நிறுத்திக்க. அப்படிதான் எங்க சித்தப்பா? அர்ஜென்டா ஒரு டெலிபோன் பண்ணம்டா. அப்ப நான் வரேன். இரா, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டேடா. சொல்லுவேலையே, ஹேப்பி வெட்டிங் டே சித்தப்பா. எனக்கு என்னடா இருக்கு, உன் சித்தி ஆசைப்படுறா, ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? சொல்லுங்க. பக்கத்துல இருக்க லாலா கடையில போய் நல்லா நெய்ல வறுத்த முந்திரி பருப்புல செஞ்ச காசி அல்வா 1/2 கிலோ வாங்கிட்டு வா. அப்படியே மணக்க மணக்க மதுரை மல்லி குண்டு மல்லி ஒரு பந்து வாங்கிட்டு வருவியா? குண்டு மல்லி சிலும் சகார சித்தப்பா. சீக்கிரம் வரா ராஜா. ஏண்டா நானா சில்மிஷக்காரன்? நீ பண்ண சில்மிஷத்துக்கு தாண்டா இந்த டெலிபோனு. ஹலோ, மேனேஜர் ராமலிங்கம்மா? எஸ் சார். நான் ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். காலேஜ் யூனியன் விஷயமா அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் வைக்கணும், எனக்கு ஒரு காட்டேஜ் தேவைப்படுது. காட்டேஜ் நம்பர் 8 ரெடி. தேங்க்யூ தேங்க்யூ. என் சித்தப்பா கோடீஸ்வரன் ஒருத்தரங்க வருவாரு, அவர்கிட்ட சாவியை கொடுத்துருங்க. ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ. ஒரு அருமையான ஐடியாடா. ஹோட்டல் உள்ளாஸ்ல ரூம் போட்டேன், கரெக்டா 3 மணிக்கு நீ இங்க வந்துரு. நான் அந்த லட்சுமியை கூட்டு வந்துடுறேன், பிரச்சனையை தீர்த்துருவோம்டா. என்ன பண்ணிடுவா அந்த பொட்டச்சி? நான் இருக்கேன்டா ராஜா, கவலைப்படாத, பாத்துருவோம். தேங்க்யூ சித்தப்பா. இந்தாடா, இதுக்கு அல்வா மல்லிப்பூதெல்லாம் வாங்கிட்டு வந்தியே. இதெல்லாம் என் செலவா இருக்கட்டும். அவரே சித்தப்பா. டேய் ரமேஷா, செஞ்ச தப்புக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னு நீ இப்ப தெனாவட்டா சுத்திக்கிட்டு இருக்க. இப்ப இன்னைக்கு நீ தப்பே பண்ணாம இங்க ஃபிட்னஸோட மாட்டிக்க போறடா. உன் வேலைய நீ காமிச்சிட்ட, இப்ப என் வேலைய நான் காட்டுறேன் டாக்கண்ணா. மதுரை மல்லி, காசி அல்வா, ஐயோ எனக்கே ஜிவு தட்டுது. இதை பார்க்கும்போது தானோ நீ பக்கத்துல இல்லாம போயிட்டேடி. அந்த காலத்துல ஞாபகமா? ஐயோ வேணாம், டாபிக்கே மாறுது. தலைய விரிச்சிட்டேன்டா ரமேஷா. வாடாக்கண்ணா, வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாடா, உட்காருமா? உட்காருமாண்ணா. இப்ப பாருமா, அந்த ரூம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். நீ அந்த பயல அந்த ரூம்குள்ள கூட்டு போயிடாத, அவன் ருசிகண்ட போன. இந்த இடத்துலயே அவன் 1/2 மணி நேரம் மடக்கி வைமா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். தைரியமா அவங்கிட்ட நடிமா, கண்ணீர் விட்டு கதறு. பொம்பளைங்களுக்கு கண்ணீர் விட சொல்லியா தரணும், அதானே உங்க ட்ரம்ப் கார்டு. அதை வச்சுத்தானே நீங்க லைஃப்ல எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிறீங்க. ஹலோ, இதெல்லாம் எங்கிட்ட வேணாம், அவன் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்க. வந்துட்டான் போல, போய் கூட்டு வந்துடுறேன். பாபா வர்றா, அந்த கழிச்சடியை உள்ள உட்கார வச்சிருக்கேன். சாமி ஆடினா, பாதிய நான் இறக்கிட்டேன், மீதி பாதிய நீங்க வச்சுக்க. உனக்கு சொல்லியா தரணும், சென்டிமெண்ட்ல பேசி பாடுறா. படியலனா பணத்தாலே அடி. இப்ப உள்ள போகும்போது ஹலோ லட்சுமி சொல்லிக்கிட்டே போ, வெளியே வரும்போது வரேன் சிஸ்டர்னு வந்துரு. ஜமாயிட போடா. சரி சித்தப்பா. இவன செருப்பாளி. ரமேஷ், மறுபடியும் உங்ககிட்ட வாழ்க்கை கேட்டுதான் வந்திருக்க, தயவு செய்து நேயம் மாத்தாதீங்க. லட்சுமி, நமக்குள்ள நடந்தது ஒரு நாடகம், அதுவே வாழ்க்கையாடாது. இதை வச்சு நீ ஆதார தேர நினைக்கிறது தப்பு. பெருசே சித்தப்பட்ட போய் சொல்லிட்ட, அவரு என் மேல உயிரையே வச்சிருக்காரு. உனக்காக எனக்கு துரோகம் பண்ணுவார் நினைக்கிற? ஹலோ, பிரின்சிபால் தர்மராஜ் ஹியர். இன்னைக்கு நீ பிரின்சிபால், நாளையில இருந்து என்னையா பண்ண போற? ஐயோ பாவம், நடுத்தரவுல நாயா அலைய போறியா? ஹலோ, யார் பேசுறது? ஹூ ஆர் யூ? யாவம், இந்த பந்தா கொன்னும் குறைச்சல்ல. நீ காலேஜ் நடத்துறியா இல்ல லவர்ஸ் பார்க் நடத்துறியா? சுருக்கமா கேக்குறையா, நீ பிரின்சிபாலா இல்ல புரோக்கரா? யோ, யாரியா நீ? உங்க காலேஜ் மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உல்லாஸ் ஹோட்டல்ல காட்டேஜ் போட்டு உன் காலேஜ்ல படிக்க ஒரு பையனும் பொண்ணும் உல்லாசமா இருக்காங்கன்னா என்னையா உன் காலேஜ்ல நீ டிசிப்ளின் வச்சிருக்க? எந்த நம்பிக்கையாலயா பசங்களை உன் காலேஜ்ல படிக்க வைக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க,
நடக்கிற அக்கிரமத்தை நீயே இங்க வந்து பாரியா. ஐ எம் கோட்டீஸ்வரன் BABL. கோர்ட்ட மிதிக்கிறோம்னு உன் ஜாதகத்துல இருக்கா? ஐயோ இருக்கு. அப்ப கோர்ட்லயே உன்னை போட்டு நான் மிதிக்க போறேன். இல்லஸ்டேட்டட் வீக்லில இருந்து இந்து நேஷன் வரைக்கும் ஆர்டிக்கல் எழுதுறவண்ணா. சார் நான் புள்ளக்குட்டிக்காரன் சார், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். யோ பிரின்சிபால், உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நான் சொல்ற ஆளுங்களோட நீ உல்லாஸ் ஹோட்டலுக்கு வந்துடணும். கௌரவமா கோட்டை மாட்டிக்கிட்டு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த கோட்டா இல்ல போர்ட்டா நீ ஏன் முடிவு பண்ணிக்க? கடைசி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உனக்காக என்ன மாத்திக்க முடியாது. நாம நல்ல நண்பர்களா இருப்போம். கணவரா நினைச்சவரை எப்படி இங்க நண்பரா நினைக்க முடியும்? முடியும். நடந்தது கெட்ட கனவா நீ நினைச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. குட். சோ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஓகே ஏய்யா, உன்னை கரெக்டா 10 நிமிஷத்துக்குள்ள இங்க வர சொன்னா என்ன குழப்பம்னா நீ 5 நிமிஷம் லேட்டா வருவேன். என்ன மட்டும் தனியா வர சொல்லி இருந்தா 5 நிமிஷத்துல ஓடி வந்திருப்பேன். இத்தனை சரியன்களையும் கூட்டி வர வேண்டியிருக்குது, லேட்டா போச்சு. சார் உன்ன சொல்லலையா? சுமாரியா சார் யாரு? அசிஸ்டன்ட் பிரின்சிபால். அசிஸ்டன்ட் பிரின்சிபாலா? கவலையே படாதீங்க, நாளையில இருந்து நீங்க தான் பிரின்சிபால். இவருக்கு இன்னியோட உத்தியோகம். கோவிந்தா சோத்துக்கு துந்தனக்காம் போட போறாரு. இந்த பையன் ரமேஷ் கூடவே ஒரு பொண்ணு லட்சுமி. பொண்ணுன்னு சொன்ன லட்சுமின்னு டான்னு சொல்றான். காலேஜ் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் இந்த காட்டேஜுக்குள்ள ஒதுங்கறத என் கண்ணால பாத்தையா? பூட்டின கதவுக்குள்ள தப்புதான் நடக்குதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீ எல்லாம் கோ எஜுகேஷன் காலேஜுக்கு எப்படியா பிரின்சிபால் ஆன? சார் அந்த ரமேஷ் இருக்கானே படுக்கலாடி சார், ஏற்கனவே அந்த லட்சுமி ஏமாத்திட்டான். இப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கானோ? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உள்ள வாங்க பாப்போம். சித்தப்பா முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க ஐயா. முடிச்சிட்டானா? முடிச்சிட்டானா? எப்படி முடிச்சாங்க கண்டராவியா? போய் பாக்கலாம் வாங்க. பாவி மல்லிகைப்பூ அல்வா வேற. பாவி எல்லாத்தையும் பந்தாவா பண்ணிருக்கேடா. பிரின்சிபால் சார் பூட்டின கதவுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு இப்போவாவது தெளிவா தெரியுதா? ஐயோ இப்படி ஒரு காரியத்தை பத்தியடா பாவி. சித்தப்பா என்ன உன் சித்தப்பான்னு சொல்லாத. உன் உறவுன்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கடா. ஏமா நீ எப்படிமா இந்த பாவி கிட்ட சிக்கின? என்ன நடந்ததுன்னு பிரின்சிபால் பெரிய மனுஷனே இங்க வந்திருக்காருமா, அவர்கிட்ட வாய தரது சொல்லுபா. என்ன எதுவுமே கேட்காதீங்க சித்தப்பா. என்ன சார் இந்த பொண்ணு உங்களை சித்தப்பாங்குது? வளர்றா சார், மிரண்டு போய் கிடக்குறான். அந்த அளவுக்கு நீ இவ்வளவு என்னடா பண்ண? ரமேஷ் லட்சுமி உங்க ரெண்டு பேரும் காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண போ. நீங்க பெரிய மனுஷன், உங்க வாயால குழந்தைங்களை தப்பா எதுவும் பேசிடாதீங்க சார். இனிமே உங்க வாயில வர வேண்டிய வார்த்தை தீர்க்க சுமங்கலி பவா, தீர்காயுஷ்மான் பவான்னு இதுங்க கல்யாணத்தினுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷத போட்டு வர வேண்டிய வார்த்தை தான் சார். அதுக்கான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க போங்க சார். பசங்களா எங்க குடும்ப மானமே இதுல அடங்கி இருக்குப்பா. இதை பத்தி தயவு செஞ்சு வெளியில எதுவும் பேசிடாதீங்கப்பா. நீ ஏமா இன்னும் நிக்கிற? நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. போப்பா இந்த பொண்ணை ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்துருக்க சார். போப்பா ஹாஸ்டலுக்கு போ. போங்க சார் போங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். போங்க. சித்தப்பா ஓ சித்தப்பன் தான்டா. சேலஞ்சுங்கிற பேர்ல ஒரு பாட்டு போட்டியில ஜெயிச்சு காட்டுறான். உன்னை தோல்ல தூக்கி வச்சுட்டு ஊர்வலம் வருவாண்டா இந்த சித்தப்பன். சேலஞ்சுங்கிற பேர்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்றான். கையில மாலையை வச்சுக்கிட்டு ஆசா ஆசையா காத்துக்கிட்டு இருப்பாண்டா இந்த சித்தப்பன். ஆனா சேலஞ்சுங்கிற பேர்ல ஒரு அப்பாவி பொண்ணு கற்போட விளையாட நினைச்சேன்னா அதுக்கு துணை போறதுக்கு நான் உனக்கு மாமா இல்லடா உன் சித்தப்பன். நான் தெய்வமா மதிக்கிற என் அண்ணியோட வயிற்றுல நீ பிறந்தது சத்தியம்னா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறான். பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பங்களா வாசலை இன்னைக்கு மறுபடியும் மிதிக்க போறேம்மா. உனக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்ல போறது எங்க அண்ணன் ஷெரீஃப் பிரபாகரன். நடக்கிறது நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கமா. வர்றேன். கங்க்ராச்சுலேஷன். மீட் மிஸ்டர் விராச்சாமி. ஹலோ பார்ட்னர், கிளாட் டு மீட் யூ. இது ஐஜி, என்னுடைய சன் ரமேஷ். ஹலோ. இருக்கீங்க? ஹலோ. ஒரு சின்ன சந்தேகம்.
நீங்க வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல இந்த ஈப்டீசிங் ஈப்டீசிங்கிறாங்களே, அதுக்கெல்லாம் இப்ப எத்தனை நாள் உள்ள தள்ளுறீங்க? 3 மாசம் 6 மூணு மாசமா? ஐயோ. சரி சார், அந்த ஈப்டீசிங் பண்ண பையனை அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டான்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? 2 வருஷம் 6 என்னது 2 வருஷமா? இந்த கிட்னாப் பண்ணிட்டு போனவன் சும்மா இருந்தானா? சும்மா ஒரு பொழுதுபோக்கா ஜாலியா அந்த பொண்ணை கெடுத்துட்டான், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? 7 வருஷம். 7 நிமிஷத்துல பண்ண தப்புக்கு 7 வருஷமா? இல்ல தப்பு செஞ்சவன் ஒரு பணக்கார விட்டு பையங்கிறதுக்காக சட்டத்துல ஏதாவது கன்செஷன் கொடுக்குறீங்களா? என்ன கிண்டலா சார், நீங்களே ஒரு லாயர். ஐயோ என்ன விடுங்க சார், நான் வாழ்க்கையில லா லான்னு ஆசைப்பட்டு இப்ப லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா ஐஜி ஆபீஸ்ல பேச வேண்டியதா இங்க வந்து பேசுற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையோட தான் வந்திருக்கேன். அத இங்க பேசினா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பேசுவோமா இல்ல உள்ள போய் பேசுவோமா? ரெண்டுக்குமே நான் ரெடி. உள்ள வா, ஒரு நிமிஷம். அங்க சம்பந்தம் இல்லாம உளறனியே, என்ன பிரச்சனை சொல்லு. ஒண்ணு இல்லண்ண, நம்ம வீட்டு குழந்தை நம்மள எல்லாம் விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் கம்பி என்ன போறாங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். விளையாடுறியா? ஐயோ நான் விளையாடலண்ண, நம்ம பையன் ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டான். இதை என்ன நம்ப சொல்றிய? நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதானே சாட்சியோடயே வந்துட்டேன். ஈட்டி லாலா உள்ள வாங்க. லாலா, நேத்திக்கு சார் உங்க கடையில வந்து இனிப்பு வாங்கினாரா? 1 கிலோ காசியல்வா வாங்கினா? பாருப்பா நல்ல தெளிவா பார்த்து உண்மையை சொல்லப்பா, இது ஷெரீஃப் வீடு. நம்ம இனிப்பிலே கலப்படம் இருக்கும், ஆனால் பேச்சிலே கலப்படம் இருக்காதுங்க. வெரி குட். இதையே நீ கோர்ட்ல வந்து இப்படியே சொல்ல வேண்டியிருக்கும். போப்பா. மல்லிகா, நேத்திக்கு சார் உங்க கடையில வந்து மல்லிப்பூ வாங்கினாரா? 1 பந்து மதுரை மல்லி குடுன்னு கேட்டு வாங்கிட்டு போனாரு. வெரி குட், நீ போலாமா? சித்தப்பா, நேத்து உங்களுக்கு வெட்டிங் டே. எனக்கா? அது போன மாசம் தானே இப்ப வந்துச்சு. மாசா மாசம் வந்துட்டு போறதுக்கு வெட்டிங் டே என்ன அம்மாவாசையா? அவ பயங்கர பித்தளை பொங்க இருக்கு. பிரின்சிபால் சார், உல்லாஸ் ஹோட்டல நீங்க பார்த்த அசிங்கத்தை உங்க வாயாலே இறஞ்சு ஒருத்தர சொல்லுங்க, நானும் கேக்குறேன். பாடம் நடத்துறவனா இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை ஏத்துக்கடா பாவி. நீங்க போலாம் சார், ஆனா அடிக்கடி கோர்ட்டுக்கு வர வேண்டும். போங்க. சரி வரேன். தொச்சி, இது வீடுடா, இதே கோத்தா மாத்த பாக்குற. கோர்ட்ல வேலை என்ன உடனே வீட்டை கோத்தா மாத்த பாக்குறியா? ஏடாச்சு ஃப்ரெண்டோட சிலஞ்சிக்காக அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். கூப்பிடுறாவள, இந்த அவமானத்துக்கு எவ்வளவு நஷ்டிடுவன்கள் தூக்கிறேன். இத நான் எதிர்பார்த்தேன். உங்க பையன் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்ன உடனே நஷ்டஈடு பேசுறீங்களே, இதுவே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா எவ்வளவு நஷ்ட ஈடு கேப்பீங்க? ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கலாம், அது தப்பு இல்ல, ஆனா பண திமிர இருக்கு பாருங்க, அது தப்பு. இப்ப சொல்றேன் கேளுங்க, எந்த கையால அவளை ஆசை ஆசையா கட்டி அணைச்சானோ அதே கையால அவனை ஆதங்கமா தாலியை கட்ட சொல்லுங்க. அது நடக்காது. நடக்கலன்னா தெரு தெருவா இத பத்தி போஸ்டர் அடிப்பேன், காலேஜ் பசங்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு போராட்டமே நடத்துவேன், நடுத்தருவுல உங்களை மறியல் பண்ணி நியாயம் கேட்பேன். எல்லாத்துக்கும் மேல இப்ப சொன்னீங்களே உதவாக்கிற வக்கீல், இந்த உதவாக்கிற வக்கீலுக்கு இவ்வளவு சாட்சியங்களோட லட்டு மாதிரி ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. கூண்டுல நிக்க வச்சு உங்க பையனை கிழிச்சிருவேன், சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற மதிப்பை அழிச்சிடுவேன். ஷெரீஃப் ஆயிருக்கீங்க இல்ல? குட் குட். இந்த நல்ல நேரத்துல மங்களகரமா உங்க பேர் மஞ்சள் பத்திரிகையில வரணுமா இல்ல இந்த அசிங்கம் மஞ்ச பத்திரிகையில வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. நாளைக்கு பொழுது விடியும் போது இந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்ல போற முடிவு பாவம் அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைக்கு விடிவு காலம் அமைட்டும். வரேன்.